அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த ஹார்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது வந்து ஹார்ட் சர்ஜரி அல்லது அந்த ஸ்டென்டிங் ப்ரொசீஜர், பர்குட்டேனியஸ் டிரான்ஸ்லூமினல் கொரோனல் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், ஹார்ட்டு அட்டாக் ஏற்படுது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்டென்டிங் ப்ரொசீஜர், எக்கோ பார்த்துட்டு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹார்ட்டில் வந்து ஸ்டன்ட் பண்ணணும், ஆஞ்சியோ பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது பண்ணதுக்கு பிறகு ஒரு ரெண்டாவது மூணாவது நாள் கார்டியாலஜிஸ்டினுடைய அட்வைஸோட ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிசியோதெரப்பி பண்ணும் பொழுது மூச்சு பயிற்சி, கைகால் பயிற்சிகள் ஒரு 5-10 நிமிஷம் மூணாவது நாள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை 1 வாரம் 10 நாளையில் அதை 30 நிமிஷமாக கொண்டு வர்றது. அதே மாதிரி ஒவ்வொரு ஐசியு கார்டியாக் ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செட்டப் இருக்கணும். அதில் வந்து கார்டியாலஜிஸ்டினுடைய சூப்பர்விஷனோட, இருதய டாக்டர்னுடைய சூப்பர்விஷனோட இந்த சைக்கிளிங் பயிற்சி, நடைப்பயிற்சிகள், இதெல்லாம் தகுந்த ஒரு டெய்லர் மேடடாக ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அது மாதிரி பயிற்சிகள் செய்யும் பொழுது மூச்சு சிரமங்கள் அல்லது டயர்ட்னஸ் அல்ல ஒரு மாதிரி சோர்வு, அது மாதிரி ஒரு மாதிரி தலை சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத அவருடைய மேற்பார்வையின் கீழ் செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பயிற்சி வந்து ஆராய்ச்சி பூர்வமாக சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பண்ணுறதுனால திரும்ப மறுபடியும் ஸ்டன்டிங் பண்ணாமல், திரும்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாமல் ஓரளவுக்கு அந்த பெயினும் கண்ட்ரோலுக்கு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃபுக்கு திரும்பக்கூடிய, அதே மாதிரி எப்படி வாக்கிங் போகிறது, எப்படி இந்த பயிற்சிகள் தினமும் பண்ணுறதுன்னு ஒரு 12 வாரம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு ஆராய்ச்சி செய்து இதை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இதையும் நான் கிளிப்பிங் செய்ய, இமேஜஸையும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.